ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடியா தமிழ் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம புது புது அப்டேட்டுலாம் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மணியாக இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனாக ஏன்னால் பில் பண்ணிக்கோங்க அதான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான மணியார் நீங்கள் அப்பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து நீங்கள் ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் ஆப்னு கொடுங்க டைரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ஓப்பன் காட்டுது நீங்கள் வந்து இந்த பேஜில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்தாப்பில் என்ட்ரானதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த இடத்துல சைன்இன் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து இதில் நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்தாப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஜாயின் பண்ணி கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறது மூலமாக நம்ம இதில் மணி ஏன் பண்ணலாம் அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே ஏன் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா காயின் வேலெட் கொடுத்துருக்காங்க இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வேலெட் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம எவ்வளோ ஏன் பண்ணிருக்கோம் இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம எப்படி ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கான்ண்டட்ஸ் இருக்கா இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு சைன் அப் போனஸாக பார்த்தீங்கன்னா முப்பது காயின்ஸ் கொடுப்பாங்க அந்த முப்பது காயின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கேண்டட்ஸாக அதை வந்து நீங்கள் கலந்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பத்து காயின்ஸ் கொடுத்து கலந்துக்கிற மாதிரி ஒரு கன்னட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஜாயின் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா கீழே ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் விஷத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கன்னெட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான டைமிங் கொடுத்துருப்பாங்க இந்த டைமிங் வந்து குறைஞ்சிட்டே வரும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காயின் விளாட்டில் காயினில் லெஸ் ஆகிட்டே வரும் இதில் எப்படி வின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் டைம் ஓடிக்கிட்டே இருக்கா அந்த டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதா அதில் வந்து நம்ம கடைசி பத்து செகண்டில் நம்ம அதில் மெசேஜ் பண்ண ஆரம்பித்தோம் அதாவது இதில் கடைசி இந்த கான்டென்ட்ஸ் முடிகிறப்ப யார் மெசேஜ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அது மாதிரி அதுக்கு அடுத்தடுத்து மெசேஜ் பண்ணுறவங்களாம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த கண்டென்ட்ஸ் முடியும் பட்சத்தில் கடைசியாக மெசேஜ் பண்ணுறவங்க இதில் வின்னராக அறிவிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க அடுத்து செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபா அஞ்சு பேருக்கு கொடுப்பாங்க தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நாற்பத்தி நாலு பேர் கொடுப்பாங்க மாதிரி கொடுத்துருக்காங்க இதிலேயே போட்டிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டு கமெண்ட்ஸ் வின்னரும் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்து இதில் வின் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தடுத்து கமான் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ்லாம் இதில் ஏன் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனா நான் ஆல்ரெடி ரெண்டு கான்க்ட்ஸில் கலந்து வின் பண்ணியிருக்கேன் ரெண்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதுக்குண்டான அமௌண்ட்ஸ் வந்து என்னுடைய வாலெட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணாங்க மேலும் நான் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து ஆல்ரெடி இதில் வந்து வித்ரா கூட பண்ணியிருக்கேன் அமௌண்ட்லாம் சென்ட் பண்ணிட்டாங்க அதோடய ப்ரூஃப் எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ் இதில் வந்து நான் எத்தனை கான்ட்ராக்ட்ஸில் கலந்துருக்கேன் அது மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் கலந்துக்கிட்ட கான்ட்ஸ் எல்லாம் டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் நான் ஃபுல்லாக கலந்தது வின் பண்ணது எல்லாமே இதில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக ஒரு இதில் ஜாயின் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து நூறுரூவா அலகெட் பண்ணியிருந்தாங்க அதில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் இதில் வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியா தமிழ் இருக்கா நான் வந்து செகண்ட் நான் செகண்ட் பொசிஷனில் ரெண்டு ரூபா வின் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னுடைய வாலெட்டில் கிரியேட் பண்ணிட்டாங்க மேலும் இன்னொரு கான்டெட்ஸில் கலந்ததில் நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் அதில் வந்து ஒரு ரூபா கொடுத்தாங்க அதோட ஃப்ரூப் இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து இதில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் இந்த கொடுத்துருக்காமல் பார்த்தீங்களா நான் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ரூபா கிரெடிட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணும் பட்சத்தில் எனக்கு வந்து என்னோட வேலெட்டில் மூன்று ரூபா என்னோடய வேலெட்டில் ஆட் பண்ணாங்க அதை வந்து நான் வித்ரா பண்ணேன் ஆல்ரெடி டூ ருபீஸ் வித்ரா பண்ணேன் செக் பண்ணுறதுக்காண்டி இது மாதிரி நம்ம வந்து இதில் மினிமம் வித்ரா ஒரு ஒருவா இருந்தாலே போதுமானது நம்மளுடைய வேலெட்டில் ரூபா இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இதை வித்ரா பண்ணிக்கலாம் டேரெக்டாக நம்ம பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து சென்ட் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்திங்கனா எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ கீழே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வித்ரானு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா அதில் வந்து நீங்கள் வந்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பனாகங்க இதில் வந்து உங்களுடைய அமௌண்ட்ஸ் எல்லாம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க மேலும் இதில் உங்களுடைய பேடிஎம் நம்பரை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னுடைய பேடிஎம் நம்பரை கொடுத்துட்டேன் மேலும் இதில் கேட்டுருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டூ பேடிஎம் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வித்ரா வால் ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வித்ரா கொடுத்த அமௌண்ட் வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதோட ப்ரூப் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு ரூபா அதில் இருந்து வித்ராவ் பண்ணேன் அது வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு இப்போ தான் எனக்கு அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு இப்போ அதோட ப்ரூப் வந்து நான் உங்களுக்கு பேடிஎம்மில் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எனக்கு என்னுடைய வேலெட்டில் ரெண்டு ரூபா கிரெடிட் ஆயிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரீ அந்த கம்பெனிலேருந்து அவங்க கொடுக்குறாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணதுமே உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணிடுறாங்க ஒன் ஆர் டூ ஹார்ஸ்குள்ளே அவங்க வந்து நம்மளுடைய வேலெட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணிடுறாங்க இது ஒன்றும் பயப்பட வேலை இதில் வந்து வித்ரா பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு இருந்தாலே போதுமானது அது வந்து உங்களுடைய வேலெட்லேயே அவங்க வந்து ஆட் பண்ணிடுறாங்க நீங்கள் மஸ்ட் இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நிறையா மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கடுத்து இந்த ஆப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக முப்பது காயின்ஸ் கொடுப்பாங்க அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ ஒவ்வொரு கண்ட்ரெக்ட்ஸ்லையும் நம்ம கலந்துக்கும் போது நமக்கு வந்து டுவெண்ட்டி அல்லது டென் காயின்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது க ஸ்பெண்ட் பண்ணும் பட்சத்தில் நம்மளுடைய வார்டில் காயின்ஸ் எல்லாமே அதுக்கு அதுக்கடுத்து நம்ம எப்படி வர கேட்டிங்கன்னா இந்த ஏன் கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போனது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து காயின்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு ரூபாய்க்கு இருபத்தஞ்சி காயின்னு அஞ்சு ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது காயின்னு பத்து ரூபாய்க்கு நானூறு காயின் கொடுத்துக்கிறாங்க இதில் வந்து நீங்கள் அந்த காயின்ஸ் வந்து பை பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்து கொடுத்து நானூறு காயின்ஸ் வந்து பை பண்ணேன் இது வந்து பை பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதோட பெரிய பெரிய கன்னன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கலந்து அதில் நிறைய அமௌண்ட் வந்து நீங்கள் ஏன் பண்ணலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் பத்து ரூபா கொடுத்து காயின்ஸ் பை பண்ணுறதா உங்களுக்கு பெட்டர் ஏன்னா நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு நூற்றம்பது தான் கிடைக்கும் அதுவே நீங்கள் பத்து ரூபா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு காயின்ஸ் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் காயின்ஸ் வந்து ஒரு தடவை பை பண்ணாலே போதுமானது ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு இருபது கமெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இது மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க மேலும் இந்தாப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உடனடி தீர்க்கும் மேலும் இது போன்ற புது புது அப்டேட்டுகளுக்காக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான அனுப்பிக்கோங்க மேலும் நம்ம சேனலோட சோசியல் மீடியா குரூப்ஸ் லிங்க்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் இம்மீடியேட்டாக நீங்கள் வந்து க்ளியர் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்